இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தொழுகை தான் இரவு நேரத்திலே ஒரு மனிதன் தொடக்கூடிய தொழுகை. இரவு நேரத்திலே தஹஜ்ஜுடைய பழக்கத்தை ரமலானுடைய மாதத்தோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்திவிடாமல் ரமலானுக்கு பின்னால் மரணம் வரைக்கும் தஹஜ்ஜுடைய தொழுகை தொடக்கூடியவர்களாக நான் நீங்கள் மாற வேண்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு அருள்புரிந்தார். நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமும் எந்த ஒரு இபாதத்தும் குறிப்பிட்ட ஒரு மாதத்தோடு மாத்திரம் அவைகளை நாங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் மரணம் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வணக்கங்களை இபாதத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அமல்களை விட்டும் எங்களை நல்லமல்களை செய்வதை விட்டும் என்னென்ன அமல்கள் என்னென்ன விடயங்கள் எங்களை தடுக்குமோ அப்படியான விடயங்களை விட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கிறார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சோம்பேறித்தன்மை என்பது சோம்பல் என்பது ஒரு மனிதனை நிச்சயமாக நரகத்தின் பால் இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே சில விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், இப்படியான விடயங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி அவர்கள் துஆ கேட்டார்கள். அந்த துஆக்களில் ஒன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே, அஊது பிக மினல் கதல், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் சோம்பேறி தன்மையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதற்கு பின்னால் நபி அவர்கள் துஆ கேட்டார்கள், அஊது பிக மினல் நார், நான் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஏன் நபி அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு முன்னால் சோம்பேறி தன்மையை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள்? என்னுடைய தொழுகைக்கு சோம்பல் காரணமாக இருக்கிறதா? நான் செய்யக்கூடிய அமல்களுக்கு சோம்பேறி தன்மை காரணமாக இருக்கிறதா? என்னுடைய தஹஜ்ஜுக்கு சோம்பேறித்தன்மை காரணமாக இருக்கிறதா? நான் செய்கின்ற குர்ஆன் திலாவத்துகள் சிக்கர்களுக்கு சோம்பேறித்தன்மை காரணமாக இருக்கிறதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த மனிதன் நரகத்துடைய பாதையிலே செல்கிறார். இதனால்தான் நபி அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு முன்னால் யா அல்லாஹ் சோம்பேறித்தன்மையை விட்டும் ஒன்றிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமானவர்களே, சோம்பல் இருக்கிறதே, ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தியது, பாவங்களை விட வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த சோம்பேறி தன்மை, கண்ணியமான சகோதரர்களே, எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு முன்னால் சோம்பேறி தன்மையை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த சோம்பேறி தன்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லும். நாங்கள் நரகம் செல்வதற்கு காரணமாக இந்த சோம்பேறி தன்மை மாறிவிடும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம், நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்கீன்களுடைய அடையாளத்தை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் இது அம்மாமுனில தலாத்தி ஹாமு குசாலா, முனாஃபிக்கீன்கள் தொழுகைக்காக வேண்டி வந்துவிட்டால், அவர்கள் தொழுவதற்கு தயாராகிவிட்டால் காமு குசாலா, அவர்கள் சோம்பேறிகளாகத்தான் தொழுவார்கள் என்று அல் குர்ஆனிலே நரகவாதிகளுடைய அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களே, சோம்பேறி தன்மை என்னிடத்திலே இருக்கிறதா? நான் சோம்பேறியாக இருக்கிறேனா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நான் ஒரு நரகவாதி என்பதை அல்லாஹ் உலகத்தில் எனக்கு காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே சோம்பேறி தன்மையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, இரண்டாவது விடயம் அத்தஸ்வீர் எனப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிய இரண்டாவது விடயம் தான் நல்ல அமல்களை பிற்போடுவது. மனசு சொல்கிறது நான் இப்போது தொடர வேண்டும், மனசு சொல்கிறது நான் இப்படியான ஒரு நல்ல அமலை செய்ய வேண்டும், ஆனால் அந்த மனிதன் சொல்கிறான், இல்லை, இதை நாங்கள் கொஞ்சம் பிற்போடுவோம். நல்ல அமல்களை பிற்போடுவது கண்ணியமான சகோதரர்களே நரகத்துடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஸ்வீஃபு மினஷ் ஷைத்தான்,
நல்ல அமல்களை பின்போடுவது ஷைத்தானுடைய பழக்கம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்திகாமத்தை விட்டும், இஸ்திகாமத் என்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டை விட்டும் எங்களை தடுக்கக்கூடியது சோம்பேறித்தன்மை. இரண்டாவது நல்ல அமல்களை நாங்கள் பின்கோடுவது. மூன்றாவது கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் போது உலகத்தை அளவு கடந்து நேசிக்கிறார். தொழிலை, வியாபாரத்தை, உத்தியோகத்தை, விவசாயத்தை, உலகத்துடைய நிலைகளை அளவு கடந்து நேசிப்பது உங்களை இஸ்திகாமத்தை விட்டும் தடுத்துவிடும், சுவர்க்கத்தை விட்டு உங்களை தடுத்துவிடும், அமல்களை விட்டு உங்களை தூரமாக்கிவிடும். இதனால் தான் அல்குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உண்மையான விசுவாசிகளே, உங்களுடைய சொத்து செல்வங்களும் வியாபாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய தீனை விட்டும், அல்லாஹ்வுடைய நல்ல அமல்களை விட்டும் உங்களை பராக்காக்க கூடாது, உங்களை தூரமாக்கி விடக் கூடாது என்று அல்குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா புகழ்ந்து பேசுகிற நேரத்திலே, சஹாபாக்களுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரதுன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அந்த சஹாபாக்கள் தான் உண்மையான ஆண்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தான் உண்மையானவர்கள், அவர்கள் தான் உண்மையான ஆண்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய தொழில், அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய உத்தியோகம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய தீனை விட்டும், இபாதத்தை விட்டும் அவர்களை ஒருபோதும் தூரமாக்க மாட்டாது. அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய உத்தியோகம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் அவர்களை தூரமாக்க மாட்டாது. அவர்கள் தான் உண்மையானவர்கள் என்று அல்குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நான்காவது காரணம், ஒரு மனிதனை ரமலானிலே செய்த அமல்களை அழிக்கக்கூடிய விடயங்கள், ரமலானில் செய்த வணக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் இருப்பதற்கான நான்காவது காரணம் தான் ஒரு மனிதனுடைய மனைவியும் ஒரு மனிதனுடைய பிள்ளைகளும். ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக அவனுடைய மனைவி இருக்கிறாள், ஒரு மனிதனுடைய தொழுகைக்கு தடையாக அவனுடைய மனைவி இருக்கக்கூடாது, ஒரு மனிதனுடைய இபாதத்துக்கு தடையாக அவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இருக்கிறார்களா? அதுதான் உலகத்திலே ஆகப்பெரிய பித்னா. நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தப்பு துன்யா, நீங்கள் உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு எப்படி உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய மோகம் காரணமாக இருக்கிறோம், எப்படி ஒரு மனிதன் அமல்களை தொடர்ச்சியாக செய்வதற்கு தடையாக அவனுடைய உலகத்துடைய நப்பாசை பேராசை இருக்குமோ, அதே போன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனை அமலை மட்டும் தடுப்பதற்கு, அந்த மனிதனை சுவர்க்கத்தை மட்டும் தடுப்பதற்கு அவனுடைய மனைவி காரணமாக இருக்கிறாள். இதனால் தான் அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமின் அஸ்வாஜிக்கும் வஅவ்லாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹ்தரூஹும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் சில பேர்களுடைய மனைவிமார்கள், உங்களில் சில மனைவிமார்கள், உங்களில் சில பிள்ளைகள் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறார்கள். எப்படி நஃப்ஸை அல்லாஹ் உங்களுடைய விரோதி என்று சொன்னானோ, எப்படி ஷைத்தானை அல்லாஹ் உங்களுடைய விரோதி என்று சொன்னானோ, அதே அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், உங்களுடைய மனைவி உங்களுடைய விரோதி, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய விரோதி. எப்போதென்றால் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் நல்லமல் செய்வதற்கு தடையாக இருப்பார்களோ, எப்போது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிகளும் தொழுகைக்கு தடையாக இருப்பார்களோ, எப்போது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிகளும் அமல்கள் செய்வதற்கு தடையாக இருப்பார்களோ, அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உங்களுடைய விரோதிகள், அவர்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் எங்களை பார்த்தும் அல்குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஐந்தாவது காரணம் கண்ணியமான சகோதரர்களே, இறுதியான காரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஐந்தாவது காரணம், ஒரு மனிதன் இஸ்திகாமத்தாக
நல்ல அமல்களில் உறுதியாக இருப்பதை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த மனிதன் வாழக்கூடிய கெட்ட சூழல், கெட்ட நண்பர்கள். ரமலானுடைய மாதத்தில் திருந்திய ஒரு மனிதன், திருந்திய ஒரு வாலிபன், தொழுத ஒரு வாலிபன், தொழுத ஒரு மனிதனால் ரமலானுக்கு பின்னால் தொழுகை இல்லையா, பாவங்களை செய்கிறாரா? கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய சூழல் காரணமாக இருக்கிறது. கெட்ட நட்பு, தீய நட்பு, தீய சூழல் ஒரு மனிதனை இஸ்திகாமத்தை விட்டும் தடுத்து நரகத்தின் பாலுக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான் நபி அவர்களை பார்த்து, வலா துதி அமன் அஃபன்னா கல்பஹு. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் யாருடைய உள்ளத்தில் என்னுடைய சிந்தனை திக்ர் இல்லையோ, என்னுடைய ஞாபகம் இல்லையோ, என்னுடைய பக்தி இல்லையோ, அவர்களோடு நீங்கள் சேர வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம், அவர்களோடு நீங்கள் ஒருபோதும் சேர வேண்டாம், அவர்களை துண்டித்து விடுங்கள் என்பதாக யாருடைய உள்ளத்தில் எல்லாம் துவா இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லையோ, திக்ர் இல்லையோ, அப்படியானவர்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக, உங்களுடைய தோழர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று நபியவர்களை பார்த்து அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல் அஹில்லாஉ யௌமயின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாளை கியாமத்துடைய நாளையில் உலகத்திலே வாழ்ந்த நண்பர்கள், தோழர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருப்பார்கள். ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை பார்த்து ஓடிவிடுவார், விரோதிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகூன், யார் உலகத்திலே தக்குவாதாரிகளாக, யாரெல்லாம் உலகத்தில் இறைவனை நினைத்துக் கொண்டு இறைவனுடைய அச்சத்தோடு இவத்திலே யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை தவிர என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கெட்ட சூழல், தீய சூழல், தீய நட்பு, கெட்ட நண்பர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நாங்கள் பறிப்படுப்பதற்கு, இறப்பதற்கு காரணமாக அமைந்து விடுவார்கள். இதனால் தான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅ ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டு நல்லவர்களோடு, நல்ல நண்பர்களோடு, நல்ல மனிதர்களோடு உங்களுடைய சகவாசத்தை, நட்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தீய சூழல், தீய நட்பு எங்களை சொர்க்கத்தை விட்டு எங்களை தடுத்து நரகம் செல்வதற்கு காரணமாக இருக்கும். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்திகாமத்தை நாங்கள் இருந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்திகாமத் இல்லை என்றால் எங்களுடைய முடிவு தீய முடிவாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா யாரெல்லாம் உலகத்திலே நல்ல அமல்களை செய்து, சாலிஹான அமல்களை செய்து, அந்த அமலில் யாரெல்லாம் உறுதியாக இருப்பார்களோ அவர்களுடைய இறுதி முடிவை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மிக நீண்ட ஆயத்திலே சொல்லியிருக்கிறார். உலகத்திலே நல்ல அமல்களை செய்து, நல்ல நண்பர்களோடு, நல்ல சூழலோடு, நல்ல ஒரு நிலையில் யாரெல்லாம் அமல்களை பாதுகாத்துக் கொண்டு யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தக்கரார் எப்படி நடக்கும், தக்கராத்துடைய நேரத்தில் அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் தும்ம ஸ்தகாமு, யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்திகாமத்தோடு அமல் செய்கின்ற அமல்களில் யாரெல்லாம் உறுதியாக இருப்பார்களோ இவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே, இவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மத்துடைய மலக்குமார்களை, ரஹ்மத்துடைய மலக்குமார்களை, நல்ல மலக்குமார்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய தக்ராருடைய நேரத்திலே அவர்களுடைய ரூஹை எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உலகத்திற்கு அனுப்புகிறார். அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனை பார்த்து சொல்வார்கள், அல்லா தஹாபு வலா தஹ்தனு, நீங்கள் செல்லக்கூடிய இடத்தை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வலா தஹ்தனு, நீங்கள் விட்டுவிட்டு செல்கின்ற உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து நீங்கள் கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு நிச்சயமாக சுவர்க்கம் கிடைக்கும், அந்த சுவர்க்கத்தை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அவர்களுடைய தக்ராத்துடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா ரஹ்மத்துடைய மலக்குமார்களை அனுப்பி அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லி அவர்களுடைய ரூஹை எடுக்கிறான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரிகளே, நல்ல அமல்களிலே செய்கின்ற அமல்கள், ரமலானில் செய்த வணக்கம் இபாதத்
என்னுடைய வாழ்க்கையில் ரமதானுக்கு பின்னால் இருக்கிறதா? கண்ணியமான சகோதரர்களே, அது மௌத்து வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இஸ்திகாமத், அந்த உறுதி என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படவில்லை. நான் செல்லக்கூடிய பாதை பயங்கரமான ஒரு பாதையாக இருக்கிறது என்று உணர்ந்து நாங்கள் திரும்பி நல்ல அமல்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக, எப்படி நபி அவர்கள் சொன்னார்களோ, மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொடர்ச்சியான அமல், அது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி